நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு மிக முக்கியமாக இதுவரை எடுத்தாளாத, அதாவது ஆன்லைன் வகுப்புல கிட்டத்தட்ட தசாப்தி அமைப்புகளுக்கு வந்துட்டோம். பிரீமியம் வீடியோக்கள்லையும் கிட்டத்தட்ட 500 வீடியோக்கள் போட்டுட்டேன். பாரம்பரிய ஜோதிடத்தின சில சுபத்துவ பாவத்துவ நுணுக்கங்களின் வேறு நிலையில நிறைய இடங்கள்ல சொல்லி வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் நான் கணிக்கும் போது பாவக முனை, லக்ன பாவக முனையோடும் ஒவ்வொரு பாவகத்தின் முனையோடும் எந்தெந்த கிரகங்கள் எப்படி தொடர்பு கொள்ளுகின்றன என்பதை பற்றி ஓரளவிற்கு அறிந்து வைத்திருக்கிறேன். அந்த நிலைகளை இதுவரைக்குமே வந்து மாணவர்களாக இருக்கட்டும், பிரீமியம் உடைய நேயர்களாக இருக்கட்டும், இதுவரைக்கும் யாரிடமுமே விளக்கல. இன்றைய வீடியோ பாவக முனை தொடர்புகளை பற்றி ஒரு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையின் காரணமாக ஒரே மாதிரியான சில நிலைகளை ரெண்டு ஜாதகங்களில் இரட்டை ஜாதக அமைப்புகளில் விளக்குறேன். பாவக முனை தொடர்புகளில் எப்படிப்பட்ட உள் அமைப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறத இன்றைக்கு பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில், இது கணித சாரங்களின் அடிப்படையில், சாரம் என்பதையே மறுப்பவன் நான், நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையவே மறுப்பவன் நான். நட்சத்திரங்களில் பலன் இல்லை அப்படிங்கிறதா உண்மை, சாரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் செயல்படாது அப்படிங்கிறதா உண்மை. ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் இதன் அடிப்படையில் தான் உயிர் காரகத்துவத்தை பாதிக்குமா, ஜடக்காரகத்துவம் போன்ற அமைப்புகளா அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியுமே தவிர சர்வ நிச்சயமாக சாரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பலனும் இல்லை. சாரத்தின் அடிப்படையில் பலன் சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு நாளாக நாளாக அது செயலிழந்து போய்விடும். காரக ஆதிபத்திய அமைப்பில் நான் இப்போது சொல்லுகின்ற சுகத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பாரம்பரிய ஜோதிடம் இனிமேல் வந்து ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக வரும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவான ஒரு சில விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். புதன் தசை சனி புக்தி இந்த குழந்தைக்கு பிறப்பிலேயே நடப்பில் இருக்க புதன் தசை சனி புக்தியில் இந்த குழந்தையின் தாய் இறந்து விட்டார். சரி, எப்படி இறந்து விட்டார்? லக்னத்திற்கு குருவின் பார்வையும் இருக்கிறது. நான் சொல்லுகின்ற பாவத்துவ தொடர்புகளோடு குருவின் தொடர்புகளும் இருக்கிறது. லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் இந்த குழந்தையின் ஜாதகத்தில் தாய்க்கு மாதா காரகனாகிய சந்திரன் ஒரு நிலையில், நான் அடிக்கடி சொல்லுகின்ற அஷ்டமி நவமி திதிக்கு உள்ளே வராமல் ஒரு நிலையில் கிட்டத்தட்ட ஒரு ஒளி பொருந்திய தன்மையில் தான் இருக்கிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான்காம் இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு நான்கில் ராகு இருப்பதை விட கேது இருப்பது நல்லதுன்னு அடிக்கடி சொல்றேன். ஆயினும் கேது ராகு இருவருமே தான் பார்க்கின்ற கிரக அமைப்புகளை பிரதிபலிப்பார்கள் என்பதால் இந்த இடத்துல நான்காம் இடத்துல ராகு இல்லை. நான்காம் இடத்துல அடுத்த ஜாதகத்துல நான்காம் இடத்துல ராகு வரும். அந்த சிமிலேரிட்டி, அந்த வித்தியாசத்தை புரிய வைப்பேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல மாதா காரகனாகிய சந்திரன் 27 டிகிரியில் இருக்க லக்னமும் 27 டிகிரி முனையில் இருக்க, லக்னம் 27 டிகிரி, லக்னாதிபதியும் 27 டிகிரி, அங்கே அதே 27 டிகிரியில் அதே 26.35 கலையில அதே லக்னத்தையும் லக்னாதிபதியையும் எந்த விதத்திலும் சுபத்துவம் இல்லாத இயல்பான சனி பாவத்துவ சனிதான், பாவத்துவமான கடுமையான நிலையில அந்த சனி அங்கே தொடர்பு கொள்கிறார். ஐயா, குருவும் அங்க பாக்குறார். ஐயா, ஒரு வயதிலேயே தாய் இறந்துட்டார். தாயின் தங்கை அல்ல இந்த சித்தி, அப்பாவின் தம்பி மனைவி தாய் தந்தையராக இருந்து இந்த குழந்தைக்காகவே வேறு குழந்தையை பெற்றுக்கொள்ளாமல் சிறு வயதிலிருந்தே 23 வயசு வரைக்கும் வளர்த்திருக்கிறாங்க. தாய் அன்புனா பெற்ற தாய் கூட இவரை இந்த சித்தி வளர்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த பெண் குழந்தைய ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டோடு தாயை இழந்துருச்சுன்றதுக்காக வளர்த்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இந்த குழந்தை. சந்திரன் வளர்வரை சந்திரனோடு அமைந்து உச்ச சந்திரன், மாதா காரகன் சுபத்துவம், மாதா காரகன் உச்சம் ஸ்தான பலம், ஒரு நிலையில தனிப்புதனுடைய பார்வையில் இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் பிறந்திருக்கின்ற குழந்தை. இப்போதைக்கு ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை செய்கிறார். ராசிக்கு லக்னத்திற்கு 10 இடத்தோடு குரு தொடர்பு கொண்டாலே நிதி வங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாட்டின் ஒரு பிரபலமான தனியார் நிதி நிறுவனம், அதில் வந்து இப்போ அந்த குழந்தை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு வயதிலேயே சந்திர தசை சுய புக்தியிலேயே இந்த குழந்தை தன்னுடைய தாய் இறந்துட்டாங்க. சந்திர தசை சுய புக்தியில தாய் தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டார், தாய் இறந்து விட்டார்.
இந்த அமைப்பு ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,